இனிமே சொந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையே இல்ல, ரொம்பவே ஈஸியா கட்டிடலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா புது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கணும், அந்த பிளான் அப்ரூவல பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் வாங்க முடியும். அந்த பிளான் அப்ரூவலுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது புது செருப்பு போட்டிருந்தீங்கன்னா உங்க செருப்பு தேஞ்சி உள்ளங்கால புண்ணு வந்த பிறதான் அந்த பிளான் அப்ரூவலே உங்க கையில கிடைக்கும். ஆனா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டே நாளையில காரியத்தை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் எதுக்காக? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல போட வேண்டிய ஒரு கையெழுத்துக்காக. இனிமேல் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்ல, உங்க சொந்த கையால உங்க சொந்த கையெழுத்தை போட்டாலே போதும், அடுத்த செகண்டே உங்க பிளான் அப்ரூவல் ஆயிரும். இந்த மாதிரி எங்கேயும் அலையாம உங்க சொந்த கையால உங்க சொந்த கையெழுத்தை போட்டு பிளான் அப்ரூவல் வாங்குவதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னங்கறத இந்த வீடியோல விரிவா தெளிவா பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்க வீடு கட்ட போற அந்த குறிப்பிட்ட இடத்தை நச்சுன்னு 4 போட்டோ எடுத்துருங்க. அடுத்ததா நீங்க வீடு கட்ட போற அந்த இடம் உங்க பேர்ல தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, உங்களால பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியலன்னா நீங்க யாருக்காவது பவர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க சார்பா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை ஒரு இடத்த நீங்க லீஸ் கேட்டு அந்த வாங்கணும் கட்ட போற அந்த வீட்டோட சொந்த கையெழுத்த போட்டு கண்டிப்பா பிளான் அப்ரூவல் வாங்க முடியாது. மறுபடி பழைய மாதிரி செருப்பு தேய உள்ளங்கால புண்ணு வர அலைஞ்சு தான் ஆகணும். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பிளான் போட்டு தரக்கூடிய இன்ஜினியர்னு உங்க ஊர்ல இருப்பாங்க, இல்லனா பக்கத்து ஊர்ல இருப்பாங்க, அவரை போய் பார்த்து உங்க வீட்டை உங்களுக்கு என்ன விருப்பத்தில் கட்டணுமோ அதை சொன்னீங்கன்னா அவர் அதே மாதிரி வரைபடம் வரைஞ்சு பேப்பர்ல ஒரு பிளான் போட்டு உங்ககிட்ட தருவாரு. அந்த பிளான் அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரே ஒரு இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க உங்க வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அடுத்த செகண்டே உங்க கையில கொடுத்துருவாங்க. சரி, இப்ப நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றமே ஒருவேளை ஃபீஸ் அதிகமா வாங்குவாங்களோன்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு முன்னால நம்ம பஞ்சாயத்துல பிளான் அப்ரூவல் வாங்குறது எவ்வளவு காசு கொடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கம்மியா தான் ஆன்லைன்ல ஃபீஸ். ஏன்னா ஆன்லைன்ல பிளான் அப்ரூவல் வாங்குறவங்களுக்கு ஆய்வு கட்டணம்ங்கற ஒரு கட்டணம் மட்டும் கிடையாது, மற்றதெல்லாம் பழைய முறைப்படி என்ன கட்டணம் கட்டணமோ அதே கட்டணத்தை தான் கட்டணும். இப்போ சிலர் நினைக்கலாம் நம்ம கிட்ட தான் ஆய்வு கட்டணமே வாங்கலையே, அப்ப கண்டிப்பா அரசு சைடுல இருந்து நம்ம வீட்டை ஆய்வு பண்ணதுக்கு யாருமே வர மாட்டாங்க, அதனால பிளான் அப்ரூவல்ல ஒண்ண காட்டிட்டு அதனால நிஜத்துல வீடு கட்டும்போது நம்ம இஷ்டத்துக்கு கட்டிர வேண்டியதா நீர் சேகரிப்பு தொட்டியை உங்களால எவ்வளவு பெருசா கட்ட முடியுமோ அவ்வளவு பெருசா கண்டிப்பா கட்டுங்க.